பேரறிஞர் அண்ணா அவர்களின் கட்டுரை வாசிப்பு கட்டுரையின் தலைப்பு நண்பர்கள் கேட்பதற்கு பகுதி மூன்று கேள்வி பதினான்கு திமுக கழகம் தேர்தலில் ஈடுபடுவதை தடுக்கும் நோக்கத்துடனேதான் தடை சட்டம் போட்டார்கள் என்கிறீர்கள் ஒப்புக்கொண்டே பேசுவோம் திமுக கழகம் தேர்தலில் ஈடுபட்டாக வேண்டுமா பதில் காங்கிரஸ் ஆட்சி எதேச்சதிகார போக்கில் நடந்து கொள்கிறது காங்கிரஸ் ஆட்சி பலமான ஒரு எதிர்கட்சி இல்லாததால் எப்படி நடந்து கொண்டாலும் தட்டி கேட்பவர் இல்லை என்ற துணிவு பெற்றுவிட்டிருக்கிறது காங்கிரஸ் ஆட்சி நாட்டிலே உள்ள இதழ்களில் பெரும்பாலானவை தனக்கு ஆதரவு பிரச்சாரம் செய்தால் மட்டுமே வளமாக இருக்க முடியும் என்ற நிலையை ஏற்படுத்தி வைத்திருக்கிறது காங்கிரஸ் ஆட்சி வானொலி சினிமா போன்ற சாதனங்களை பொதுமக்கள் தரும் வரி பணத்தை செலவிட்டு அமைத்து கொண்டு கட்சி பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தி வருகிறது காங்கிரஸ் ஆட்சி செய்தி விளம்பரத்துறை என்பதன் பெயரால் ஏராளமான பணம் செலவிட்டு காங்கிரஸ் கட்சிக்கு விளம்பரம் தேடிக் கொள்கிறது காங்கிரஸ் ஆட்சி பொதுவாக மக்களுக்கு பயன்படும் நோக்கத்துடன் அமைக்கப்பட்டுள்ள சமுதாய நலத்திட்ட வசதிகளை கட்சி விளம்பரத்துக்கே பயன்படுத்திக் கொள்கிறது காங்கிரஸ் ஆட்சி விவசாயிகளுக்கு உதவி செய்வதற்காக உள்ள கடன் மானியம் ஏர் எருது உரம் போன்ற வசதிகளை காங்கிரஸ் கட்சியினர் மட்டுமே சுலபமாக பெறக்கூடிய விதமான நடைமுறையை புகுத்திவிட்டிருக்கிறது காங்கிரஸ் ஆட்சி தொழில்கள் துவங்க அனுமதி தருவதிலே கூட கட்சி கண்ணோட்டத்துடன் நடந்து கொள்கிறது காங்கிரஸ் ஆட்சி கூட்டுறவுத்துறை எனும் தூய்மையான அமைப்பை கூட கட்சி சதுரங்க காய்களாக்கி விட்டிருக்கிறது காங்கிரஸ் ஆட்சி தொழில் வளத்தை பெருக்கும் சாக்கிலே முதலாளித்துவ முறையை விட்டது காங்கிரஸ் ஆட்சி நிலப்பிரபு முறையை ஒழிக்க சட்டம் இயற்றப்பட்ட பிறகும் பலவிதமான விளக்குகள் அளித்து காங்கிரஸ் கட்சிக்கு வேண்டியவர்களை பிரபுக்களாகவே இருக்க வழி செய்து கொடுக்கிறது காங்கிரஸ் ஆட்சி முதலாளிகள் பிரபுக்கள் ஆகியோர் போதாதென்று வியாபாரத்துறையில் லைசன்ஸு பெர்மிட் முறைகளை புகுத்தி பலரை திடீர் பணக்காரர்களாக்கி அவர்களை கட்சியின் ஊட்டி வளர்ப்போர் ஆக்கிக் கொள்கிறது காங்கிரஸ் ஆட்சி பெரிய முதலாளிகள் செலுத்த வேண்டிய வருமான வரி மிக பெரிய அளவு ஏமாற்றப்படுவதை கண்டும் காணாதது போல் இருந்து விடுவதன் மூலம் அந்த முதலாளிகளின் மோசடிக்கு உடந்தையாகி விடுகிறது காங்கிரஸ் ஆட்சி கள்ள மார்க்கெட்டும் கொள்ளை லாபமும் இருப்பதை அறிந்தும் அந்த கேடுகளை ஒழித்திர வழிவகுக்காமல் அதனையும் தன் கட்சி நலனுக்கு பயன்படுத்திக் கொள்கிறது காங்கிரஸ் ஆட்சி நிர்வாகத்தில் கீழ் மட்டத்திலிருந்து மிக உயர்ந்த மட்டம் வரையில் ஊடுருவி உள்ள லஞ்ச லாவணியத்தை போக்காமல் இருந்து வருகிறது காங்கிரஸ் ஆட்சி நிர்வாகத்தில் வீணான பல துறைகளையும் தேவைக்கு மேற்பட்டவர்களின் அமர்த்தி கொண்டு நிர்வாகம் சுறுசுறுப்பாக பணியாற்ற முடியாமலும் சீர்குலையவும் பெரும் செலவும் ஏற்படும் விதமாகவும் பாழாக்கி கொண்டு வருகிறது காங்கிரஸ் ஆட்சி திட்டங்களுக்கு பெரும் தொகைகளை செலவிட்டு அதற்கு ஈடான பலன் பெற்றுத்தராததாலே பொது பணத்தை விரயம் செய்கிறது காங்கிரஸ் ஆட்சி கோடி கோடியாக பணத்தை கொட்டியும் உணவு உற்பத்தியில் போதுமான நிறைவை பெற முடியாமல் இருந்து வருகிறது காங்கிரஸ் ஆட்சி செல்வ வான்களுக்கு போடப்படும் நேர்முக வரியை விட மிக அதிகமான அளவுக்கு ஏழை நடுத்தர மக்களை பாதிக்கும் மறைமுக வரியை சுமத்தி கொடுமை செய்கிறது காங்கிரஸ் ஆட்சி உழவர்கள் உரிமை கேட்கும் போதும் தொழிலாளர் கூலி உயர்வு கேட்கும் போதும் சாதாரண அலுவலர்கள் தமது குறையை களையும்படி கேட்கும் போதும் சீறி விழுந்து அவர்களை அடக்கி முதலாளிகளுக்கு பக்கத்துணையாக இருக்கிறது காங்கிரஸ் ஆட்சி ஏழை நடுத்தர மக்களை வேதனைக்குள்ளாக்கும் விலைவாசி ஏற்றத்தை போக்க துணிவான முயற்சியை மேற்கொள்ள மறுத்து வருகிறது காங்கிரஸ் ஆட்சி தொழில் வாணிபம் போன்ற துறைகளிலே கொட்டமடிக்கும் இடைத்தரகர்களை அடக்க மனமின்றி விட்டு வைக்கிறது காங்கிரஸ் ஆட்சி வெளிநாட்டு முதலாளிகளுக்கு இங்கு இடம் கொடுத்து வளர விடுவதன் மூலம் பெரியதோர் எதிர்கால ஆபத்தை உண்டாக்கிக் கொண்டிருக்கிறது காங்கிரஸ் ஆட்சி வெளிநாடுகளிலிருந்து பெற்ற கடன் தொகையை சரியான முறையிலே பயன்படுத்தாததால் கடனை திருப்பிக் கட்டும் வலிவு வளராமல் கடன் எதிர்கால சந்ததிக்கு பெரும் சுமையாகிவிடும் என்ற அச்சம் ஏற்படத்தக்க விதத்தில் நடந்து கொண்டு வருகிறது காங்கிரஸ் ஆட்சி முதலாளிகளுக்கே பெரும் துணையாக உள்ள விதமாக பேங்குகளை விட்டு வைத்து அதன் பலனாக நாட்டுக்கு பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்துகிறது காங்கிரஸ் ஆட்சி திட்டங்களால் செல்வம் வளர்ந்த போதிலும் அந்த செல்வம் ஒரு சிலரிடம் சிக்கி கொண்டது மக்களின் வாழ்க்கை தரம் செம்மைப்படத்தக்க விதத்தில் வருவாய் பெருகி பரவலாகவில்லை என்பதை ஒப்புக்கொள்கிறது ஆனால் இந்த கேடான நிலைக்கு காரணம் தானே என்பதை மறைப்பதுடன் இந்த கேடு நீக்கப்பட வழி என்ன என்று கூறி செயல்பட மறுக்கிறது காங்கிரஸ் ஆட்சி தேர்தலிலே பெரும் தொகை செலவிட்டு ஜனநாயகத்தை கேலி இந்த பெரும் தொகை முந்திரா சிராஜுதீன் போன்ற சுரண்டல்காரரிடமிருந்து பெறுவதன் மூலம் வேங்கைக்கு நரியாகி விடுகிறது காங்கிரஸ் ஆட்சி சமதர்மம் என்பது திட்டம் என்று கூறுகிறது ஆனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட பொருளை ஏற்றுக்கொள்ளாமல் புதிது புதிதாக வியாக்கியானம் கொடுத்து சமதர்மம் எனும் புதிய லட்சியத்தையே கேலி கூத்தாக்குகிறது காங்கிரஸ் ஆட்சி கட்சி வளருவதற்காக சமதர்மத்தை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்களை கூட்டு சேர்த்து கொண்டு ஜனநாயகத்தை பாழ்படுத்துகிறது காங்கிரஸ் ஆட்சி நடத்தும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டுள்ள காங்கிரஸ் கட்சியில் தியாக பரம்பரை வெகுவாக குறைந்து போய் கொள்கை இல்லாதவர்களும் சுயநல சுரண்டல்காரரும் காங்கிரசர் ஆகி கட்சியை கைப்பற்றி அதன் மூலம் நிர்வாகத்தை தமது கைப்பாவை ஆக்கிக்கொள்ள இடம் கொடுத்து விட்டிருக்கிறது காங்கிரஸ் ஆட்சி உரிமைகளை பறித்து கொண்டும் அடக்குமுறையை அவிழ்த்து விட்டும் மக்கள் பீதி கொள்ளத்தக்க நிலையை உண்டாக்கிவிட்டிருக்கிறது காங்கிரஸ் ஆட்சி இந்தி ஏகாதிபத்தியத்தை நிலைநாட்டி மற்ற மொழிக்காரர்களை மட்டம் தட்ட முனைந்து நிற்கிறது எனவே காங்கிரஸ் ஆட்சியை எதிர்த்து பணிபுரிவது ஜனநாயகவாதிகளின் கடமையாகும் அந்த கடமையை திறம்படச் செய்ய தமிழகத்தில் இன்று திமுக போல அளவிலும் அமைப்பிலும் பிரச்சார சாதனத்திலும் ஆட்சி மன்ற முனையிலும் வேறு எந்த கட்சியாவது இருக்கிறதா இல்லை என்பதை நாடு ஒப்புக்கொள்கிறது அந்நிலையில் தடைச்சட்டம் மீறி கழகத்தை அழித்து கொள்ள சொல்கிறவர்கள் காங்கிரசுக்கு கங்காணிகள் என்பது தவிர வேறு என்ன பொருள் கொள்ள முடியும் ஆத்திரப்படாமல் ஆராய்ந்து பாருங்கள் பதினைந்து ஆண்டு கால காங்கிரஸ் எதேச்சதிகாரத்தை தட்டி கேட்க தடுத்து நிறுத்த திமுக முனைந்து நிற்கிறது ஓட்டு முறையால் நாட்டை பெறுவோம் என்று திமுக கூறி பணியாற்றி வந்தது ஓட்டுமுறைக்கு வேட்டு வைத்திடும் விதமாக பிரிவினை கேட்போர் தேர்தலில் நிற்கக்கூடாது என தடைச்சட்டம் போட்டுவிட்டனர் ஓட்டு முறையால் பிரிவினைக்கு வெற்றி தேட தடைச்சட்டம் இடம் கொடுக்காத நிலையில் என்ன செய்ய முடியும் ஓட்டுமுறை இனி இல்லை வேட்டுமுறை மேற்கொள்வோம் என்று கூறிடும் வீராதி வீரர்களா ஏன் இந்த தடை சட்டத்தை மீறவில்லை என்று நம்மை கேட்பவர்கள் ஓட்டுமுறையின்றி வேட்டுமுறை கூடாது என்பது திமுக கொண்டுள்ள நெறி ஓட்டுமுறை எதற்கு பயன்படுகிறதோ எந்த அளவுக்கு பயன்படுகிறதோ அந்த அளவிலும் முறையிலும் ஓட்டுமுறையை பயன்படுத்தி பணியாற்ற திமுக தீர்மானிக்கிறது இதிலே தவறு என்ன ஓட்டு முறையால் திமுக பிரிவினை பிரச்சாரத்தை முறியடிக்க துணிவின்றி ஓட்டு முறையையே ஒழிக்கிட தடை போட்டது தேர்தலிலே திமுக கழகத்தை சந்திக்க காங்கிரஸ் அஞ்சுகிறது அந்த கோழைத்தனம் காரணமாகவே தடைச்சட்டம் கொண்டு வந்தது என்கிற போது வேட்டுமுறையை விரும்பாத நெறியல்ல என்று கருதும் திமுக ஓட்டுமுறை எந்த அளவுக்கு பயன்படுகிறதோ அந்த அளவுக்குத்தானே பயன்படுத்த முடியும் தேர்தல் களத்தில் பிரிவினை பேச்சு எழுந்தால் சந்திக்க முடியாது என்பதற்காக தடைச்சட்டம் சட்டம் போட்டது அல்லவா ஓட்டுமுறை மூலம் பெறக்கூடியவைகளுக்காகவே இனி திமுக பாடுபடும் என்று திட்டத்தை திருத்திக் கொள்வதிலே கேவலம் என்ன இருக்கிறது எண்ணிப் பாருங்கள்